ஸ்ரீரங்கம் என்று சொன்னார், அதுக்கே ஒரு தனி பெருமை. ரங்கம் ரங்கம் இது புரியாது சுத பிரஸ்கலமாதிஷு, தும்பினா இடை விழுந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படி ஐயோ அப்படிங்க கூடாது. என்ன சொல்லணும் அந்த சமயத்துல அப்படின்னு கேட்டா, நமக்கு என்ன சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சமயத்துல ரங்கா 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 என்று சொல்ல வேண்டும். ஆக ரங்கம் என்று சொன்னாலேயே நம்முடைய பாபத்தில் தான் அது போக்க வல்லது. அந்த ஸ்ரீமத் ரங்கங்கிற பதவச்சாரணம் இருக்கே, அது என்ன பண்ணணும்? நமக்கு ஆயுசை அழிக்க வல்லது அது. ஆமா, ரங்கநாதனை ஆராதித்தார் தசரதன். ரங்கநாதனை ஆராதித்ததுனாலே அவர் 60,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் என்று வால்மீகி ராமாயணம் பேசுகிறது. அவருக்கு ஏன் அவ்வளவு வயது வந்தது அப்படின்னு கேட்டா, அரண்மனையில ஸ்ரீ ரங்கநாதனை அவர் ஆராதித்தார், அதுதான் காரணம். ஸ்ரீபாஷ்ய காரணம் ரங்கநாதனம் உரையாடும் பொழுது அப்போ ரங்கநாதன் நியமித்தாகிறது, அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று நியமித்தாகிறது எதிராஜனை பார்த்து. ஆக சுகஜீவனத்துக்கு ஸ்தானமா இருப்பிடமா இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீரங்கம்தான். எப்படி இந்த பேர்பட்ட ஸ்ரீரங்கம் அந்த பிரித்தீசனால ரங்கநாதனுடைய சடாரியை யாரு தலையை தாங்குகிறார்களோ அப்பே ஏற்பட்ட சந்தகா என்று சொன்னான். அப்ப என்ன சொல்லணும்? ஸ்ரீரங்கநாதன் நேராக குறிப்பிடலாம் அல்லவா, அப்படி சொல்லாமல் ஸ்ரீரங்க பிரத்யீச சரணத்ராண சேகரா, ஸ்ரீரங்க பிரத்யீசான்னு நீட்டி கவனம் பண்ண தெரியாமலா பண்ணினார் சுவாமி தேசிகம். இல்லை, பல பொருள்களை மனதிலே கொண்டு ரங்கநாதா என்று குறிப்பிடாமல் ஸ்ரீரங்க பிரத்யீசான்னு சாதித்தார். அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால், ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை குறிப்பிடும், ரங்க பிருத்தி என்பதனாலே பூதேவியை குறிப்பிடும். இந்த ஸ்ரீதேவியும் பூதேவியும் அழகாக பேசி பேசுவதற்கும் இலக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ரங்கமாக விளங்குகிறாள் நீலாதேவி. ஆக நீலாதேவி இருந்தால் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேருக்கும் வம்பளப்புதுல ரொம்ப சௌகரியம் போகும். ஆக அவள் ரங்கமாக விளையாட்டு விளையாடுகின்ற ஸ்தானமாக அவள் இருக்கிறாள் நீலாதேவி. அதனால ஸ்ரீரங்க பிரச்சின்னா ஸ்ரீன்னா மகாலட்சுமி, ரங்க என்பதனாலே நீலாதேவி, பிருச்சி என்பதனாலே பூதேவி. ஆக இவர் மூவரை இவரோடு கூடினவன் ஈசன் ரங்கநாதன், அப்பேற்பட்டனை சொல்லுகிறார். ஆக இப்பேற்பட்ட ஸ்ரீரங்க பிரச்சீசனுடைய திருவடி ரட்சகமாக இருக்க முடியாத பாதுகையை தன் தலையிலே கொண்டவர்கள் சந்தகா பாகவதர்கள். அதோடையும் கூட இந்த பிருச்சிங்கிற சப்தத்தை உயர்த்துவதற்கு ஒரு காரணம், நாம் சம்பிரதாயத்தில் என்ன பேசுகின்றோம், பெரிய பெருமாள் என்று தான் ரங்கநாதனை சொல்லுகின்றோம் இல்லையா. பிருசு பிருச்சின்னா பெருசு பெரியதுன்னு அர்த்தம். அதனால பிருச்சீச என்றால் பெரிய பெருமாள், பெரிய ஈசம், பெரிய பெருமாள். ஆக அதை கொண்டுதான் பெரிய பெருமாள் என்று நாம் வழங்குவதை இந்த இடத்திலே தான் சுட்டி காட்டுகின்ற எண்ணத்தினால ஸ்ரீரங்க பிருச்சீசா என்று சாதித்தார் போல்றோம். இவர் பெரிய பெருமாள் சரிதா, ஏன்னா ஒரு காலத்துல திரிவிக்ரமாவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, அதனால பெரிய பெருமாள் இவர். அப்போ பூமி முழுவதையும் ஒரு திருவடியால அளந்தார் அவர். அப்போ ஒரு திருவடி என சம்பந்தம் உலகம் முழுக்களுக்கும் கிடைச்சது. அப்போ அப்பொழுது பிரம்மா ஆகாசத்துக்கு போன திருவடி திருமஞ்சனம் பண்ணதுனால அதிலிருந்து கங்கை தோன்றிட்டது. ஆக அந்த திருவடியிலிருந்து தோன்றிய கங்கையானது உலகம் அனைத்தையும் பவித்திரமாக்குகிறது. ஆக எம்பெருமான் அந்த பெரியவராக தோன்றிய பெருமாள் தான் இந்த பெரிய பெருமாள். குலசேகர ஆழ்வார், ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே. நான் இன்னும் கங்கைக்கு போகலையே, கங்காசாரம் பண்ணலே பண்ணலேன்னு குறைப்படுவார். ஏன் அந்த குறை? ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் எம்பெருமானுடைய திருமணத்தை சொல்லி ரங்கரங்கா என்று எப்பொழுதும் மனமுருக பாடிக்கொண்டே இருக்கும்படியான சந்த தொண்டர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய அடிப்பொடியாட கங்கை நீர் ஆட வேண்டாம், பாகவதாருடைய அடிப்பொடி ஆடினால் போதும். அதாவது கங்கையில் போய் நீராட வேண்டாம், பாகவதாருடைய திருவடி துகள் பட்ட இடத்துல
நாம் விழுந்து சைவித்தால் அந்த திருவடி சூழலெல்லாம் தலையிலே படுகிறது. அது ஆடினாலே போதும். ஆட நம்பரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே என்றார். ஆகையினால இந்த சந்தா என்று அவருடைய அடிப்படை எத்தகையது என்று கேட்டால், கங்கையை செய்யக்கூடிய பலத்தை பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய பெருமையுடையது. ஆகையினால்தான் நம்மாழ்வாரும் முகில் வண்ணம் அடியை அடைந்து அருள் சூடி உயிந்தவன் என்று தன்னை சாதிக்கிறான். முகில் வண்ணம் மேகவண்ணனான எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய அடியை அடைந்து அவனுடைய திருவாரத்துக்கு சென்று சூடி அப்படின்னு சொன்னா போகணும். அவனுடைய திருவடியை தலையிலே சூடினால் உயிந்து போகலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் அடைந்து அருள் சூடி உயிந்தவன் அப்படின்னு சொன்னான். வண்குருகூர் சடகோபன் அருள் சூடினான், தன்னை அருள் சூடினதாக சொல்கிறான். இந்த இடத்துல பெரியோருடைய அபிப்பிராயம், அருள் என்றால் எதை அருள் என்று நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் என்று கேட்டால், பாதுகையை குறிப்பிடுகிறார் என்று தெரிஞ்சதா. அருள் சூடி ஆக திருவடியை சூடாமல் அருள் சூடி என்பதனால என்ன, திருவடிக்கும் கருணாரசமாக இருக்கும்படியாக கீழே இருக்கும்படியான அருள்மயமான பாதுகை இருக்கின்றதே, அந்த பாதுகையை சூடி அதைத்தான் சூட முடியும் இல்லையா. திருவடியை சூடினால் சூடலாம், இல்லாட்டா பாதுகையை தலைமையில வச்சுக்கலாம். வேற ஒன்றையும் வெறும் அருள் இந்த கருணை இருக்க, அருள்னா கருணைன்னு அர்த்தம், கருணையை போய் தலையில சூட முடியுமா, சூட முடியாது. ஆகினால இங்கே அருள் சூடி என்பதனாலே நம்மாழ்வார் பாதுகையை குறிக்கின்றார் என்பது பெரியவருடைய கருத்து. அப்ப ஏற்பட்ட கருணாமயமான பாதுகையை சூடி என்பதனால ஏன் கேட்டா, இங்கேயே முன்பாட்டுல அடி அடையாதார்கோல் இவள் அணுகி அடைந்தனள் முகில் வண்ணம் அடியே என்று பேசுகிறார் நம்மாழ்வார். தாய் சடகோபனை பற்றி ஆழ்வாரை பற்றி பேசுகிறார். இவள் வரமன் திருவடியை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று இவளுடைய நோக்கம். என்னுடைய பெண்ணுக்கு, என்னுடைய பெண்ணாகிய சடகோப நாயகி இவள் பரமனுடைய திருவடியை அடையாமல் இல்லை இவள், தெரிஞ்சுதா. ஆனால் அடையாதவள் போல இவள் பேசுகிறான், தெரிஞ்சுதா. ஆக இவள் திருவடியை நேராக பெறாவிட்டாலும் கூட அருள் சூடி என்று அவள் பேசுவதனால என்ன தெரிகிறது என்று கேட்டால், திருவடியை பெறாவிட்டாலும் திருவடி நிலையான பாதுகையை பெற்று அவள் ஆறுதல் அடைந்திருக்கிறாள் என் பெண்ணாகிய சடகோப நாயகி என்று தாய் மூலமாக பேசுகிறார் என்று சொல்லி, அருள் என்பதனாலே பாதுகையைத்தான் சொல்ல வேண்டும் என்று அழகாக உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். ஆரம்பத்துல துயரரு சுடரடி என்று சாதிக்கிறார், தொழுதழு என்மானனே என்று. துயரரு சுடரடி என்ற இடத்துல அடிக்கு விசேஷம் சுடர் என்று. எம்பெருமா துயரே அறுக்கக்கூடியதான அடி எப்பொழுதும் சுடர் விட்டு பிரகாசிக்க போகின்றது. அந்த அடிக்கு அடியை எடுத்து காட்டுவது எது, அடி சுடராக பிரகாசிக்கும்படியாக வளவளா என்று எம்பெருமானுடைய திருவடி இருக்க வேண்டும் என்றால் அது எப்பொழுது இருக்கும், திருப்பாதிகை சூடினால்தான் இருக்கும். இல்லாத போனால் நடக்கின்ற காலத்தில் புழுதி எல்லாம் வந்து மண்டுகின்றது இல்லையா. ஆகையினால அது சுடர், அடிக்கு சுடர் எது என்று கேட்டால் பாதுகை தான். ஆகால ஆழ்வார் முதல் ஆரம்ப பாசுரத்திலேயே பாதுகையோடு கூடின அடி என்று பாதுகையை குறிப்பிடுகிறார் என்று கொள்ளலாம். அப்ப ஏற்பட்ட நம்மாழ்வார் ஆக சந்தகா என்று சுவாமி தேசியன் குறிப்பிடுது இத்தகைய நம்மாழ்வாரைத்தான் குறிப்பிடுகிறார். சந்த ஸ்ரீரங்கபுரத்தீச சரணத்திரான சேகரா. ஆக பகுஜனமாக பல பேரை சாதிப்பதுனாலே ஆறு என்று கேட்டால், நம்மாழ்வாருடைய சந்ததிகள் இருக்கின்றார்களோ இல்லையோ, நாமெல்லாம் அவருடைய திருவடியைச் சேர்ந்தவர்கள் அல்லவா. ஆக ஆழ்வார் பக்தர்களா இருக்கிறவா எல்லாருமே சந்தகா என்று. ஆக அப்பேற்பட்ட அவருடைய வெம்பெருமானுடைய திருவடி துகளா, ஆழ்வாருடைய திருவடி துகளாக இருப்பவர்கள் அவருடைய சிஷ்யர்களாகிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும். அதை மனதில் கொண்டு சாதித்தார் சுடரடி தொழுது என்மனே. ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜரேணவஹா அப்படின்னார். ஜெயந்தின்னு சொன்னார். அவருடைய திருவடி தொகை எப்பேற்பட்டது, புவனத்ரான பத பங்கஜரேணவஹா. என்ன பத பங்கஜம், த
தாமரை போன்ற அழகான திருவடி. அதுல தாமரையில எப்படியானால் மகரந்த பொடி இருக்குமோ அது போல அவருடைய திருவடியில ஊட்டின தூசிகள். அது எத்தகைய தெரியுமா, புவனத்ரான், உலக எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியது. அதற்கு அதுவே ஜெயந்தி என்று அவர்களுடைய பாதுகாப்பு தூளியே ஜெயந்தி என்கிறார். ஆக அவர்களுக்கு ஜெய் ஜெய் போடுகின்றார் சுவாமி தேசிகன். வேதம் என்ன சொல்லிட்டு இதந்தே புண்டரீகாட்ச என்று எம்பெருமானுக்கு இதந்தே என்று ஜெயம் பாடிட்டு ஜெய போட்டது. பெரியாழ்வார் என்ன செய்தார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கு ஜெய போட்டார். ஆனால் சுவாமி தேசிகன் அவளெல்லாம் விட்டார். எம்பெருமான் அவருடைய திருவடி திருவடி நிலையான பாதுகை இவைகளுக்கெல்லாம் ஜெய போடல சுவாமி தேசிகன். பின்ன யாருக்கு, ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹா சந்தஹா என்று பாகவதர்களுக்கு ஜெய போடுகின்றார். ஆக எவரவர்கள் பாதுகையை ரங்கநாதனுடைய பாதுகையை சசி சடாரியை தன் தலையிலே தாங்குகின்றார்களோ, எந்த பாதுகையை தேவதையாக நினைத்து உபாசனம் பண்ணுகின்றார்களோ, என்ன அவர்களுடைய சமிருத்தி நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக சந்தகா ஜெயந்தி நாட்டில் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் சுவாமி தேசியம். பகவானை காட்டிலும் பாகவதாளுக்கு முக்கியத்துவம் இங்கே. அது எப்படி தெரிகிறது, கீதையிலேருந்தே தெரிகிறது. கீதையில ஞானி சுவாத்மீக மேதம் என்றார் சுவாமி கண்ணன். அங்க ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச பரதர்ஷப என்று சொன்னவர் ஆர்த்தன் ஜிக்யா அர்த்தார்த்தி ஞானி என்று நாலு வகையான பக்தர்களை சொன்னார்கள். அதுல மூணு பேர் ஐகமான பலத்தை விரும்புகின்றவர்கள். ஒருத்தர் புதுசாக பொருள் வேணும்னு ஆசைப்படுறார், அவர் பக்தி பண்றார் பெருமாள்கிட்ட. இன்னொருத்தர் நம்ம குடும்ப சொத்தெல்லாம் எடுத்து அதெல்லாம் எனக்கு கொடுறா பெருமாளே, பெருமாளை பிரார்த்திக்கிறார் பக்தி பண்ணி. இன்னொருத்தர் என்னுடைய ஆத்மா ஆனந்தமயமானது ஞான சுரூபமாக இருக்கக்கூடியது, அதே நான் அனுபவிச்சு கொண்டு ஆனந்தமாக இருக்கணும், அதை கொடுன்னு கேட்குறார். இவர்களெல்லாம் ஆறு இவர்களும் பக்தர்கள் தான். அதை தவிர எம்பெருமானே எனக்கு பலம், அவனை விட்டால் வேறு எதுவும் இல்லை, அவனை அடைவதற்கு அவனே உபாயம் என்று நம்பி அனன்ய பிரயோஜனாளாய் அனன்ய உபாயாளாய் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஞானி. அந்த ஞானி எனக்கு ஆத்மா. எல்லோருக்கும் எம்பெருமான் அந்தரியாமியாக இருக்கிறான் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு இப்பேற்பட்ட பாகவதால் அந்தரியாமியாக இருக்கிறார்கள் என்று எனக்கு அவர்கள் அந்தரியாமி என்று கண்ணன் பேசுகிறான். ஆகவே அப்பேற்பட்ட பாகவதாளுக்காகத்தான் எம்பெருமானே அவதரிக்கிறான். பரித்ராணாய சாதுனாம் சந்தகா என்பவர்கள் சாதுக்கள் தெரிஞ்சா அவர்களுக்குத்தான் பெருமாளே அவதாரம். ஆச்சாரியாலும் அதற்காகத்தான் அவதரித்தார், சுவாமி தேசிகனும் அதற்காகத்தான் அவதரித்தார். அதாக சந்தகா ஜெயந்தி என்று முதல் ஸ்லோகத்திலே அழகாக முடிக்கிறான். ஆக இப்ப ஏற்பட்ட பாதுகையினுடைய சமிருத்தி, பாதுகா பக்தர்களுடையான பாகவதாருடைய சமிருத்தி நாட்டிலே ஏற்பட வேண்டும் என்பதற்காக முதல் ஸ்லோகத்தை அதை வாழ்த்தி பேசினார். ஆக இந்த ஸ்லோகத்தினால பாதுகை ஷடகோபன் திருநாமம் அது நம்மாழ்வாருக்கும் ஷடகோபன் திருமாவம். ஆக பிரபஞ்சன சந்தான கூடத்தரான ஆச்சாரியர் நம்மாழ்வார் இருக்காரு, அவரை நாம் கொண்டாடினால் நாம் ஸ்ரேயசை அடையலாம் என்கிற கருத்திலே சந்தகா என்கிற சொல்லாலே நம்மாழ்வாரை மனதில் கொண்டு பேசுகிறார் என்று கொண்டால் நாம் எல்லாம் ஆச்சாரிய பக்தாளாக ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவனான நம்மாழ்வார் பக்தனாக எல்லோரும் திகழ வேண்டும் என்று சுவாமி தேசியனுடைய கருத்து. ஆக பாகவதோத்தருடைய அனுகிரகத்தை பெற்று நானும் இப்பொழுது தொடங்கப் போகிற பாதுகாசனத்தை பூர்த்தி பண்ணுவேன் என்று தான் பயப்படாம சந்த ஸ்ரீரங்க பிரித்தீச சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவக. அப்பேற்பட்ட பாகவதால் இருக்கும் பொழுது நான் இந்த பாதுகாசத்தை பண்ணுவதிலே என்ன கஷ்டம் இருக்கு என்கிற கருத்தோட இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் சுவாமி. தாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் எதுபஜம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹா. இந்த ஸ்லோகத்துல பரதாழ்வானுக்கு தன்னுடைய பிரணாமத்தை தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகம். இதற்கு மின் ஸ்லோகத்துல
பாகவதாளுக்கு சந்தகா ஸ்ரீரங்க பிரித்தீஷ சரணத்ராணசேகரா என்று எம்பெருமானுடைய சடகோபத்தை தலையில் தாங்கிய பாகவதர்களுக்கு பிரணாமத்தை தெரிவித்தார். இங்கு பரதனுக்கு பிரணாமத்தை தெரிவிப்பானே என்றில் இந்த பாதுகையினுடைய பெருமையை முதல் முதல் வெளியிட்டவர் அவர். பாதுகா மகாத்மியம் அவராலே நமக்கு தெரிந்தது. அதனால உபகாரம் பண்ணவர்களுக்கு நம்முடைய மரியாதையை தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால உபகார ஸ்மிருதியினால பரதாழ்வானுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். அந்த நமஸ்காரம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை என்று. அவருக்கு பரம் நமஹா உயர்ந்த நமஸ்காரத்தை, சிறந்த நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். மேலும் பரம் என்ன உயர்வதற்கு என்று கேட்டால், திரிகரண சுத்தியாக, அதாவது மனம் மெய் மொழி மூன்றிலும் ஒரே தினசாக அவருக்கு மரியாதையை தெரிவிக்கிறார். எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிட்டு அவருக்கு என்ன நமஸ்காரம் அப்படின்னா, எதுபக்யம் அசேகத பிருத்திவியாம் பிரசிதோராகவ பாதுகா பிரபாவ. அசேகதா பிருத்திவியாம், பூமண்டலம் முழுவதும் ராகவனுடைய பாதுகா பிரபாவமானது யாராலே வெளியிடப்பட்டதோ, எல்லோருக்கும் தெரிய முடியாத செய்யப்பட்டதோ, அப்பேற்பட்டவருக்காக இந்த நமஸ்காரம் அப்படின்னா. ராகவ பாதுகா பிரபாவகா என்று சொன்னால், இப்பொழுது ஆரம்பித்த பாதுகா சகசரம் ரங்கநாத பாதுகையை பற்றி பேசுவது ராகவ பாதுகா பிரபாவகா. ஆக ராமன் பாதுகையை பற்றி இங்கு பேசவில்லையே என்று கேட்டால், என்று சொன்னார், ராகவகா என்றாலே ரங்கநாதன்தான். ரங்கநாதன்தான் அயோத்தியில ராமனாக அவதரித்தான். அதற்கு முன்பு அங்கு அர்ச்சாரூபியாக இருந்திருந்தான் அரண்மனையிலே. பிறகு அதே ரங்கநாதன் ராமனாக அங்கு அவதரித்தான். ஆகினால் ராகவ பாதுகா பிரபாவகா என்று சொன்னார், ரங்கநாதனுடைய பாதுகனுடைய பெருமைதான் பேசப்படுகிறது. பாதுகா பிரபாவகா என்றால் ஒரு பாதுகை அல்ல, பாதுகையோ பிரபாவகா பாதுகா பிரபாவகா. ஆக இரண்டு பாதுகனுடைய பெருமையும் இங்கே பேசுகிறோம். இது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதன் ராமனை பிரார்த்திக்கிறான், அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் இதாஸ்யதா. எவ்வளவு திரும்பி திரும்பி பிரார்த்தித்தாலும் கூட நாட்டுக்கு திரும்பி வர ராமன் இணங்கவில்லை. எனவே வேறு வழியின்றி கடைசியாக பரதன் பிரார்த்திக்கிறான், ஆரிய பாதாபியாம் ஹேமபூஷிதே பாதுகே அதிரோக. அண்ணா, இந்த பொன்வே இந்த பாதுகை இருக்க, இந்த பாதுகையில் ஏறி எனக்கு இந்த பாதுகையை கொடுத்து அனுகிரகம் பண்ணணும். ஏன்னு கேட்டா, நீர் வந்து அயோத்தியை ஆண்டு லோகம் முழுக்கணும் சேவம் இருக்க முடியாது பண்ணணும் என்பதற்காக உண்மை கூப்பிட்டேன். ஆக அதே மாதிரி லோகக்ஷேமத்தை செய்யக்கூடியது உங்களுடைய பாதுகை தான். சர்வலோகசிய யோகக்ஷேமம் இதாசிதா, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது. யோகா என்றால் அலப்தசிய லாபம், இதுவெல்லாம் கிடைக்காத பொருள் எல்லாம் பெறுவது. எல்லா மக்களும் அவரவர்கள் என்னென்ன வேணும் என்று நினைக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் பெரும்படியாக செய்ய வேண்டும். பொருள்கள் கிடைத்தால் மாத்திரம் போதாது, அவை மறுபடியும் அது அழிந்து விட்டால் என்ன பயன்? அதனால க்ஷேமா, கிடைத்த பொருளை பாதுகாப்பாக காப்பாற்றி கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யக்கூடியது உம்முடைய திருப்பாதிகைகள். ஆகவே ஆப்யாம் ராஜ்யே ஸ்திதோ தர்மஹா பாதுகாபியாம் குரோர் மம. அதனால இவைகளை கொண்டு ராஜ்யத்துல தர்மத்தை
நிலைநிறுத்த முடியும் என்று பரதன் பேசினான். அப்பொழுது சவல்கல ஜடாதாரி முனிவேஷதர பிரபு பாதுகாம் அபிஷிச்சியாத நந்தி கிராமே வசத்ததா. அப்படி பிரார்த்திக்க பெருமாள் பாதியை கொடுத்தார். அந்த பாதியை எந்திரளை பண்ணி கொண்டு வந்தான். எப்படி வந்தான்? ராமன் எப்படி இருக்கிறானோ அதே வேஷத்தோட வந்தான். முனிவேஷதரா, ராமன் முனிவேஷத்தோட இருக்கான், தானும் முனிவேஷத்தோட பாதியை எதிரொழுவை கொண்டு வந்தான். சவல்கல ஜடாதாரி, ராமன் இடுப்பிலே வல்கலத்தை மரவுரியை உடுத்திருக்கிறார், இவரும் மரவுரியை உடுத்தி கொண்டார். தலையிலே ஜடை, இவரும் தலையிலே ஜடை. இப்படியாக ராமனை போன்ற வேஷத்தோட கூட பாதுகை நந்தி கிராமத்திலே இவர் அபிஷேகம் பண்ணி வச்சார் என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே முதல் முதல் பாதுகையே சிரசுல தாங்கினவ யாரு அப்படின்னு கேட்டா பரதன் தான். அது தலையில எழுந்திரளை பண்ணி கொண்டுதானே கொண்டு வந்தார். ஆகினாலே முன் ஸ்லோகத்துல சந்தகா என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா அந்த பாதுகை தன் தலையில ஏழை பண்ணி கொண்டு வந்த, எழுந்திரளை பண்ணி கொண்டு வந்த பரதனே என்று கூட சொல்லலாம். எந்த பரதம் என்று கேட்டால் தஸ்மை அப்படின்னா, பரதாய வரம் நமோஸ்து தஸ்மை, அந்த பரதம். யாரு ராமனிடத்திலே சென்று பாதுகை வேண்டினானோ அந்த பரதம். ஆகினால முன்னாடி ஒரு பரதன் உண்டு, துஷ்யந்தனுடைய பிள்ளை ஒரு பரதன் உண்டு, அது இல்லை என்பதற்காக தஸ்மை பரதாய என்று சொன்னார். ஏன் ஜடபரதன் ஒருத்தர் இருந்தாரே, அந்த பரதருக்கு இந்த நமஸ்காரம் சேரலாம் அல்லவா என்று கேட்டால், அதற்காக பிரசமோதாகரணாய பக்தி பாஜாம் என்றார். பக்தர்களுக்குள்ளே முதல் உதாரணம் எடுத்து சொல்லப்பட வேண்டியவர், அவர் ஜடபரதன் அல்ல. ஆகையினால பிரசமோதாகரணாய பக்தி பாஜாம், பக்தர்களுக்குள்ளே எம்பெருமான் ரங்கநாதனிடத்திலே பக்தி பண்ணுவர்களுக்குள்ளே மிகச்சிறந்தவர் யார் என்றால் பரதன் தான் அப்படின்னா. அப்போ பிரசமோதாரணம் சொன்னா அப்ப ரெண்டாவது உதாரணம் மூணாவது உதாரணம் உண்டோ, அதை யார் மனசிலே கொண்டிருந்தார் அவர் என்று கேட்டால், ரெண்டாவது உதாரணமாக இருந்தவர் சத்ருகுணன். பரதன் எப்படியோ அதே மாதிரி ராமனிடத்திலையும் பரதனிடத்திலையும் பக்தி பூண்டவன் சத்ருகுணன். அதற்கு பிறகு கிருஷ்ணாவதாரத்துல உத்தவர், உத்தவர் கண்ணனுடைய உபதேசத்தை கேட்டு இந்த பரதன் போலேயே முன்பு கண்ணனுடைய பாதுகையை சிறசிலே எழுந்துகளை பண்ணி கொண்டு பதிரிகாசிரமம் போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். அதனாலே எம்பெருமானுடைய பாதுகைகளை தலையிலே தாங்கியவர் பரதன், அடுத்தவர் உத்தவர். இங்கே ஒரு சந்தேகம், பாதுகா பிரபாவத்தை முதல் முதல் வெளியிட்டவர் யாரு என்றால் பரதன் என்று சொன்னார்களே, பரதன் அல்ல போல தோன்றுகிறதே. வசிட்டர் தான் பாதுகையுடைய பிரபாவத்தை முதலே வெளியிட்டார் என்று சொல்லலாம். ஏன் என்று கேட்டால், ஏவமுக்தோ மகாப்ராஜ்யா வசிஷ்ட பிரத்யுவாச்சக, ரொம்ப நேரம் விவாதம் நடந்த பிறகு இது எப்பொழுதுதான் முடிவுக்கு வரும், அதனால் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வசிட்டர் பேச ஆரம்பித்தார். என்ன வசிட்டர் பேசினார், ஏதே பிரயச்சசம் பாதுகே ஹேமபூஷிதே அயோத்தியாயாம் மகாப்ராஜ்ய யோகக்ஷேம கரே தவ. ஏதே பிரயச்ச சம்ருஷ்டா, சந்தோஷத்தோட கூட ஹிருஷ்டா சம்ருஷ்டான்னார். மனதோட கூட இந்த பாதுகையானது உலகத்தெல்லாம் ஆளட்டும் என்கிற எண்ணத்தோட கூட பொன்மை இந்த பாதுகைகளை பிரயச்ச கூடுன்னு முதல்ல சொன்னவராரு அப்படின்னா வசிட்டர் தானே சொன்னார். அது அயோத்தியாயாம் மகாப்ராஜ்ய என்றார். அது அயோத்திக்கு எடுத்து எழுந்தொழி பண்ணி கொண்டு போனால் அது என்ன பண்ணும், உன்னுடைய பாதுகைகள் யோகக்ஷேம கரே, மக்களுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் செய்யும். ஏவமுக்தா வசிஷ்டேன ராகவஹா பிராங்முகா ஸ்திதா பாதுகே அதிரிஹ்யைதே மம ராஜ்யாய வை ததவு. இப்படி வசிட்டர் சொன்ன பிற்பாடு ராகவன் கிழக்கு முகமாக நின்று கொண்டு
பாதிகையின் மீது எழுந்தருளி அளப்பணி ஏன் என்று அவருக்கு வரதனுக்கு கொடுத்தார் என்று வாக்கியம் இருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல. பரதனே இந்த வார்த்தையே பரத்வாஜாசிரமத்தில் சொன்ன வார்த்தை இவைகள். அதனால பரதன் வாயினாலேயே வசிஷ்டர் தான் முதன் முதல் யோகக்ஷேமகரே என்று பாதிகளுக்கு அப்பேற்ற பெருமை இருக்கிறது என்பதை வெளியிட்டவர். ஆகினால பரதோ பரதோவைக்கியம் சொல்வதை விட வசிஷ்டோவைக்கியா பாதுகா பிரபாவா என்று சொல்வதே உச்சிதம் போல தோன்றுகிறதே. அப்படி இருக்கிச்ச சுவாமி தேசிகன் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று முதல் முதல் வெளியிட்டவர் பரதன் என்று எப்படி சொல்லலாம் என்பது ஒரு கேள்வி. அதற்கு பதில், பரதன் பிரார்த்தித்த பொழுது இவனை தேற்றுவதற்காக தன்னுடைய மடியிலே பரதனை அமர்த்தி கொண்டு பரதனை தேற்றுகிறான். அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் எப்படியும் நாம் போக முடியாது, என்ன செய்வது என்கிற எண்ணத்தினால பரதன் மேல கேட்கிறான் அஜிரோகாரிய பாதாபியாம் என்று. ஆக அஜிரோகாரிய பாதாபியாம் என்று முதலிலேயே ராமனினை கேட்டவன் ஆறு என்று கேட்டால் பரதாழ்வான். அப்பொழுது ராமன் தன் பாதிய வரதனுக்கு கொடுக்கிறதா வேண்டாமா என்பது சந்தேகம் அவருக்கு. ஏன் என்று கேட்டால் மனு முதற்கொண்டு மகர்ஷிகள் பெரிய பேரரசர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் தன் குல முதல்வர்கள் எல்லாம் எழுந்துள்ள இருந்த ஒரு சிம்மாசனத்துல தன்னுடைய பாதையை போய் கொண்டு போய் எப்படி வைத்து அபிஷேகம் பண்ணுவது, எங்கேயாவது திருவடியிலே சூடும் பாதுகையை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்த்துவார்களா, அப்படியே நாம் அமர்த்தலாம் என்று பாதுகையை கொடுத்தாலும் கூட இந்த பக்கத்தில் உள்ள முனிவர்கள் எல்லாம் சம்மதிப்பார்களா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது ராமனுக்கு. அதுவே அவர் இப்படி பார்த்தார். பார்த்த பொழுது அப்ப சொன்னார். அதுக்கப்புறம்தான் வசிட்டர் என்ன பண்ணார், ஏதே பிரயட்ச என்று வசிட்டர் வாயால தான் பரதன் கேட்டது ராமனுக்கு இந்த பாதுகளை கொடு என்று சொன்னார். ஆக பாதுகையை ராமன் அமர வேண்டிய சிம்மாசனத்துல ராமனுடைய பாதுகையை வைப்பதிலே தவறு இல்லை என்பதை வசிட்ட முனிவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்று தெரிந்த பிற்பாடுதான் அதுக்கப்புறம் அது மேல ஏறி பாதுகையை கொடுத்தார் என்று தெரிகிறது. ஆகையினால முதல் முதல் பாதுகையை பிரார்த்தித்து அது யோகக்ஷேமத்தை செய்யும் மக்களுக்கெல்லாம் என்று நம்பி பிரார்த்தித்தவர் பரதாழ்வார். அதோடு கூட அதற்கு பிறகு அந்த பாதுகையை எழுந்துகள் பண்ணி கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகாராதனங்கள் தினந்தோறு பாதுகாராதனத்தை பண்ணி காரியம் பண்ண ஆரம்பித்தார். ஆக பரதன் பண்ண பாதுகாராதனத்தை பார்த்த பிறகு பின்னாடி மக்கள் எல்லோரும் பாதுகாராதனம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆகவே ராமன் நடக்காவிட்டால் அவனுடைய திருவடி எங்கேயாவது போகுமா, போகாது. ராமனுடைய திருவடியை விட ராம பாதுகை மிக உயர்ந்தது. ஏன் என்று கேட்டால் ராமன் போகாத இடங்களுக்கெல்லாம் பாதுகை போகும். இப்பொழுது ராமன் போகாத இடம் அயோத்தி, கண்டிப்பாக திரும்பி அயோத்திக்கு வரமாட்டான், அந்த இடத்துக்கு பாதுகை வந்தது. ஆக ராமனுடைய திருவடியை விட பாதுகை மிக உயர்ந்தது. ஆக ஏன் திருவிக்ரம அவதாரத்துல பாதுகை எங்க நடுக சென்றிருந்தது, அப்படி எல்லாம் பாதுகையினால பாதுகையை கொண்ட திருவடியால உலகத்தெல்லாம் வளர்ந்தார் அல்லவா அப்படின்னு கேட்கலாமே அப்படின்னு கேட்டா இல்ல, திருவிக்ரம அவதாரத்துல ஒரு திருவடி கொண்டுதான் எல்லாவற்றையும் அளந்தான். தெரிஞ்சா ஒரு திருவடி மேலே இழந்தது, ஒரு திருவடி பூமியில. ஆக பூமி ஸ்பர்சம் கிடைத்தது ஒரு திருவடியினுடைய இதுக்கு தான். ஆகையினால பாதிகளுடைய சம்பந்தம் ராமபாதியுடைய சம்பந்தம் தான். அதுதான் இந்த பாதுகை தான் நமக்கு ஆராதனத்துக்காக ஏற்பட்டதுன்னா இந்த பாதுகை தான் நம்மாழ்வராக ஆயிற்று. பாதுகைக்கு சடகோபம்னு திருநாமம், நம்மாழ்வாருக்கு சடகோப திருநாமம். ஆகினால இந்த பாதுகை நம்மாழ்வாராக அவதரித்து தமிழ் வேதத்தை பிரவர்த்தனம் பண்ணிற்று. அந்த தமிழ் வேதம் சர்வலோக யோகக்ஷேம யோகக்ஷேமம் என்று எல்லா லோகங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் யோகக்ஷேமத்தை செய்தார். ஆக
பரதனுடைய பரதனால எழுந்திரப்பள்ளி கொண்டு வந்த இந்த பாதுகையானது லோகத்துக்கெல்லாம் சேமத்தை செய்கிறது என்று தெரிகிறது. இந்த பரதன் சொன்னால் இன்னொரு அர்த்தமும் கொள்ளலாம். என்ன? என்று மூன்று எழுத்துகள் இருக்கிறது. பா என்கிறது பாவத்தை குறிக்கிறது, ரா என்றால் ராகத்தை குறிக்கிறது, த என்றால் தாளம். ஆக பாவம், ராகம், தாளம். இதோடு திருவாய்மொழியை உலகமெல்லாம் பரவும்படியாக செய்தவர் யாரு அப்படின்னு கேட்டாக்க, தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளல் என்று பேசப்படுகின்ற நாசமுனிகள் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். எனவே பரதாய நமகா என்று சொன்னால் நாசமுனிகளாகிய நம்முடைய ஆச்சாரியனுக்கும் நமஸ்காரத்தை மறைமுகமாக இங்கு தேசிகன் திருவள்ளம்பத்தினார் என்று தெரிகிறது. பிறகு நாசமுனிகளுக்கு தமிழ் மறையை யார் உபதேசித்தார் என்றார்? சடபோகன் நம்மாழ்வார். ஆக நாதமுனிக்கு ஆச்சாரியன் நம்மாழ்வார். ஆக அவரே தான் பாதுகை. பாதுகையினுடைய அவதாரம் தான் நம்மாழ்வார். ஆகினால பாதுகைக்கு நமஸ்காரம். ஆக இந்த ஸ்லோகத்துல நம்மாழ்வாருக்கு, நாசமுனிகளுக்கு, பிறகு பரதனுக்கு எல்லோருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிப்பதாக தெரிகிறது. ராம பாதுகை என்று சொன்னாலும் ரங்கநாத பாதுகை என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான். அது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், ராமனும் ரங்கனும் ஒருவனே. ஏன்? தொண்டரடிப்படியாழ்வார் சாதிப்பார், அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா என்று பேசுகிறார். அயோத்தி எம்மரசே என்று ராமனை விழித்து முடிக்கும் பொழுது அரங்கத்தம்மா என்று அரங்கனை பேசுகின்றபடினாலே ராமனும் அரங்கனும் இருவரும் ஒன்றேதான். அதே போன்று நம்மாழ்வாரும் பேசுகின்ற காலத்துல, காகுத்தா கண்ணனே என்றும் தீட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் என்று பேசுகிறார். ஆக காகுத்தா என்று முதலிலே ஆரம்பித்து கடைசியில தீட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் என்று ஸ்ரீரங்கத்திலே எழுந்துள்ள இருக்கும்படியான அரங்கனே என்று அரங்கனை பற்றி பேசுகிறார். ஆக ராமன் அரங்கனும் இருவரும் ஒன்றுதான். ஆக பரிசுதோ ராகவ பாதுகா பிரபாவகா என்பதனால ராமனுடைய பாதுகையா பிரபாவம் என்று நினைக்க வேண்டாம், அது ரங்கநாதனுடைய பாதுகை தான். ஆக ரங்கநாதனுடைய பாதுகா பிரபாவத்தை வெளியிட்டார் இங்கு பரதன் மூலமாக. அப்பேற்பட்ட பரதனுக்கு என்னுடைய நமஸ்காரம், ஆச்சாரியனான நாதமுனிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம், நாதமுனிகளுக்கும் ஆச்சாரியனாக வந்த பரவன ஜனசந்தான கூடஸ்தரான நம்மாழ்வாருக்கும் நமஸ்காரம் என்று இரண்டாவது ஸ்லோகத்திலே அனுசந்தானம் பண்ணியபடி சுவாமி தேசியம் வர்ணஸ்தோமைஹி வகுல சுமனோவாசனாம் உத்வகந்தீம் அம்மாயானாம் பிரகிருதிம் அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்கவர்த்துஹு தொன்னாமானம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோதுகாமஹா என்றார். பாதுகையை நேரே சேவித்தவர் யார் தெரியுமோ? பரதம். தெரிஞ்சதா? ஆகினால பரதனை முதல்ல வழங்கினார். பிறகு நூலின் வாயிலாக பாதுகையினுடைய பிரபாவத்தை யார் வெளியிட்டார்களோ அவர்களை வழங்குகிறார். பிறகு மகரிஷிகள் சம்ஸ்கிருத வேதத்தை கண்டு பிடித்து நமக்கெல்லாம் பின்னால் வரும்படியாக செய்தார்கள். ஆழ்வார் தமிழ் வேதத்தை தான் அறிந்து நமக்கெல்லாம் கிடைக்கும்படியாக செய்தார். ஆக ஆழ்வார் தமிழ் வேதத்தை இயற்றவில்லை, சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். மகரிஷிகள் வேதத்தை எப்படி கண்டார்களோ அதே மாதிரி ஆழ்வாரும் திருவாய்மொழி ஆயிரத்தை கண்டார் என்கிறார். அங்கு இந்த திருவாய்மொழி ஆயிரத்துக்கு என்ன சிறப்பு தமிழ் வேதத்திற்கு என்று கேட்டார், வகுளாமோதவாசிதம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம். வேதங்களுக்கெல்லாம் மற்றொரு உருவமாக, மாற்று வடிவமாக இருக்கக்கூடியது பிரபந்தம், ஆழ்வாருடைய பிரபந்தம். அதை அபரா சம்ஹிதா,
முதல் சம்ஹிதை வேத சம்ஹிதை, இது அபரா சம்ஹிதா. அந்த சம்ஹிதை வேத சம்ஹிதையை எப்படி மகரிஷிகள் கண்டார்களோ தவத்தினாலே அதுபோன்று நம்மாழ்வார் இந்த திராவிட வேத சம்ஹிதையை கண்டவர். பாதே நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்கபர்த்து. இது எப்படி தெரிகிறது, என்னமாக அவருக்கு கிடைத்தது என்று கேட்டால், ரங்கநாதனுடைய பாதியினிடத்துல நம்மாழ்வாருக்கு நல்ல பக்தி. பிரணிஹித தீயம், நித்திய பிரணிஹித தீயம், எப்பொழுதும் ரங்கநாதனுடைய பாதையை தியானம் பண்ணி கொண்டுதான் எதையும் தொடங்குவார் போலும். ஆகவே அப்பேற்பட்ட ரங்கநாத பாதியினுடத்தில பக்தியின் காரணமாக தமிழ் வேதத்தையே கண்டவர். ஆகினால் அவர் எப்படி ஆனார், இப்போ தொன்னாமானம் முனிமக, பாதுகே என்றால் ஷடகோபன் என்று பொருள். ஆக அந்த ஷடகோபன் பாதியுடைய பெயரான ஷடகோபன் என்கிற பெயரை பூண்டவர் நம்மாழ்வார். ஆக உம்முடைய திருநாமத்தையே தரிக்கின்ற அந்த முனிவரை நான் சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி உன்னை துதிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, அதுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேண்டும் அல்லவா, அதற்காக அவரை இந்த மூணாவது ஸ்லோகத்தினாலே துதிக்கிறேன் என்றார். பாதுகைக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டவனாக்க, ஆழ்வாரோடு அபிந்தமா இருப்பதனாலதான் பாதுகைக்கு பெருமை. என்ன, ஆச்சாரியனும் பாதுகையும் ஒன்றாக ஆறும். ஆகையினால சர்வமானியம், எல்லாராலும் கொண்டாடத்தக்கதாக இந்த பாதுகை இருக்கிறது. சடகோபன் எப்பொழுதும் வகுள மாலையை சூடுபவன், ஆகினால அந்த வகுள மாலையினுடைய வாசனையும் அதில் அடிக்கிறது. இன்னும் அந்த பாதுகை எப்பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, வர்ணஸ்தோமைஹி வகுள சுமனோ வாசனாமுத்தஹந்தீம்னார். வர்ணஸ்தோமைஹி என்றார், வர்ணஸ்தோம் என்றார் எழுத்துக்களுடைய கூட்டம். அந்த எழுத்துக்கூடிய கூட்டத்தோடு வகுளம் புஷ்பத்தினுடைய வாசனையும் ஏற்றுக்கொண்டு அபர சம்ஹிதையாக வந்தது பிரபந்தம் என்று பேசினார். அதை வெளியிட்டவர் நம்மாழ்வார் என்பவர். இந்த இடத்துல வர்ணஸ்தோமம் என்கிற இடத்துல வர்ணங்கள் என்றால் மற்ற வர்ணங்களையும் எடுக்கலாம். இது பாதுகையின் இடத்துல நவரத்னம் அதில் இழைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னால சேப்பு வெளுப்பு பச்சை நீளம் இத மாதிரி வர்ண சமுதாயம் இருக்கு பாதுகையின் இடத்துல. அப்பேற்பட்ட பாதுகையில பரதன் என்ன பண்றான், வகுள புஷ்பத்தை மகிழம்பு புஷ்பத்தினால எப்பொழுதும் அர்ச்சனை பண்றான். ஆகினால வகுளாமோத வாசனம் தெரிஞ்சுதா, எப்பொழுதும் அர்ச்சனை பண்ண அப்படினால கமகமான வாசனை அடிக்கிறது. அப்பேற்பட்ட சம்ஹிதாம் திருஷ்டவந்தம், விஸ்வாமித்ராதிகள் எல்லாம் எப்படி காயத்ரியை கண்டார்களோ, காயத்ரி அவர்கள் இயற்றவில்லையோ, அதுபோல திருவாய்மொழிக்கும் நம்மாழ்வார் கண்டவராக திருஷ்டவந்தம் என்று கண்டுபிடித்தவராக பேசப்படுகிறார். பாதியினுடைய பிரபாவம் யாரால கிடைத்தது அப்படின்னு கேட்டா, வால்மீகினால கிடைத்தது. வால்மீகினாலே பாதுகா பிரபாவம் நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது வால்மீகி அல்லவோ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அடுத்தாற் போலே, அதை விட்டு ஆழ்வாரை போய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரே அப்படின்னு கேள்வி. அப்படின்னு கேட்டா, ராமாயணத்தை காட்டிலும் திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்றம் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய மனதை கவர்வதில் சித்தரஞ்சகமாக இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய பிரபந்தம். ஆக ராமாயணத்தை விட பிரபந்தமே சிறந்தது. ஆனபடியினால அதை இயற்றிய சடகோபன் இவரே இரண்டாவதாக நமஸ்கரிக்கிறார். எப்படி ராமாயணத்தை விட உயர்வு என்று கேட்டால், ராமாயணம்ங்கிறது ஸ்மிருதியினுடைய கோடியிலே சேர்கின்றது. தெரிஞ்சுதா, எல்லாம் நீ எழுது நினைக்கிறையோ என்ன எழுதுற எல்லா விஷயங்களும் உன் நினைவுக்கு வரும் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ண வால்மீகி ராமாயணத்தை ஈச்சினார். அதனால ராமாயணம் ஒரு ஸ்மிருதி பிரபந்தமாக ஆகும். இந்த திவ்ய பிரபந்தம் இருக்க இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, ஆம்னாயானாம் அபராம் பிரகிருதியும், வேதமே மற்றொரு வடிவெடுத்து கொண்டு வந்தது. ஆகையினால
பிரபந்தம் வேதத்தினுடைய கோடியிலே சேருகிறது, ராமாயணம் ஸ்மிருதியினுடைய கோடியிலே சேருகிறது. அதோடு ஷடாரி என்கிற பெயர் பாதுகைக்கும் உண்டு, ஆழ்வாருக்கும் உண்டு. மேலும் ஆம்னாயானாம் பிரகிருதி அபராம் இத்தனைன இன்னொன்னும் தெரியுது நமக்கு. இது எப்படி தெரியுதுன்னா, வேத பிராஜயபிரசாதா செய்து சாட்சாத் ராமாயணாத்மனா என்று பேசப்படுகிறது. ஆக வால்மீகியை கூட விடல இந்த இடத்துல, மறைமுகமாக வால்மீகியும் மனதில் கொண்டுதான் இந்த ஸ்லோகத்திலையும் பேசுகிறார் என்று சொல்லலாம். ஆம்னாயானாம் பிரகிருதி அபராம் சம்விதாம் திருஷ்டவந்தம் என்பதனாலே. ஆக இந்த ஸ்லோகத்துல நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு தன்னுடைய பிரணாமத்தை தெரிவித்து விட்டு, அதே சமயத்துல வால்மீகி முனிவரையும் மனதிலே கொண்டு தியானம் பண்ணுவதாக தெரிகிறது. இன்னும் ஸ்லோகத்துல பரதாய என்று சொல்லி பரத சப்தத்தினால பாவ ராக தாளங்களை கொண்டு திருவாய் மொழியை உலகுக்கு வெளியிட்டவர் நாதமுனி என்று நாதமுனிகளை தெரிவித்தார். முதல் ஸ்லோகத்துல தன்னுடைய ஆச்சாரியாழ்வர்களும் உள்ள சந்தகா என்று சத்துக்களை ஆச்சாரியர்கள் எல்லாரையும் தியானம் பண்ணினார். பிறகு நாதமுனிகள், நாதமுனிகளுக்கு அப்புறம் நாதமுனி ஆச்சாரியனான ஷடகோபனை இங்கு தியானம் பண்ணினார். ஆக இப்படியாக ஆச்சாரிய பரம்பரையை தியானம் பண்ணி அதற்கு பிறகுதானே உபகார காலா இருந்தவாளை பற்றி தியானம் பண்ணணும். நமக்கு வால்மீகி உபகாரகம், ஆகினால் ஆச்சாரிய தியானத்திற்கு பிறகு வால்மீகியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆக ரங்கநாதனுடைய திருவடியை தியானம் பண்ணி நம்மாழ்வார் திருவாய் மொழியை கண்டுபிடித்தார் என்று ஆச்சாரியனுடைய பெருமையும் இந்த பாதுகா சப்தத்தினாலே நமக்கு இங்கே வழியிடப்படுகிறது. திவ்யஸ்தானாத் துமிவ ஜகதியும் பாதுகே காகமானா பாதன்யாசம் பிரதமமனகா பாரதீயத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் துவயதீனம் சஜானன் வாஜம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. நம்மாழ்வாருக்கு பிறகு நமக்கு பாதியினுடைய பெருமையை எடுத்து காட்டிய உபகாரகாச்சாரியனான வால்மீகி முனிவரை பற்றி இந்த ஸ்லோகத்துல பேசுகிறார். பாதுகா மகாத்மியத்தை வெளியிட்டவர் வால்மீகி, அதனால திவ்யாம் வாசம் பிரார்த்தையது. வால்மீகி முனிவர் எனக்கு திவ்யா வாக் பாதியை பற்றி பேசுவதற்கு உயர்ந்த சொற்களை எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும். திவ்யஸ்தான திவ்யஸ்தானாது தொமிவ ஜெகதியும் பாதுகே காகமானா அப்படின்னா, திவ்யஸ்தானம்னா என்ன? சத்தியலோகம். சத்தியலோகத்திலேருந்து பாதுக ரங்கநாதனை அயோத்திக்கு அழைச்சுன்னு வந்தது, புரிஞ்சுதா? திவ்யஸ்தானா தொமிவ ஜெகதியும் பாதுகே காகமானா என்று பிரம்மானுகிரகம் பண்ணபொழுது சத்தியலோகத்திலேருந்து சரஸ்வதி தேவியானவள் வால்மீகியினிடத்துல வந்தாள். ஆக அவள் அனுகிரகத்தினால ஸ்ரீமத் ராமாயணத்தை முனிவரை இயற்றினார். அதே போல ககுஸ்தர் என்கிற சூரிய குலத்து அரசன், ரகுகுலத்து அரசன், அவனுடைய பிரார்த்தனையினால பாதுகையானது ரங்கநாதனை அழைச்சுக்கிண்டு அயோத்திக்கு வந்தது. வாமனாவதாரத்துல கூட பாதிக பூமிக்கு வந்தது. எம்பெருமான் பரமபதத்திலேருந்து ராமகிருஷ்ணாதி அவதாரம் பண்ணி பாரதத்துக்கு, பாரதம்னா நமது பாரத தேசம், பரதநாட்டு தேசம், அதுக்கு பெருமாள் அவதரித்திருக்கிறார். சத்தியலோகத்திலேருந்து முதல் முதல் அர்ச்சா ரூபமாக ரங்கநாதன் ரூபமாக பாதுகையோட கூட இங்கே பாரதத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளினார். பாதுகே ஒன்ன போல பாரதி, அதாவது சரஸ்வதி இருக்காள், அவளும் பாரதம் வந்தாள் இல்லையா?